நாகை மாவட்டம் மாயவரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம். எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியில்தான் 1982 மாயவரத்தின் பெயர் மயிலாடுதுறை என்று மாற்றப்பட்டது. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஊர் மாயவரம் என்று தான் அழைக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்களை பார்த்து உதவி கோர இரண்டு இளம்பெண்கள் மிகுந்த சிரமத்துடன் மேடை அருகே வந்து காத்திருந்தனர். அவர்கள் இரட்டையர்கள், ஒரே மாதிரி தோற்றம் கொண்டவர்கள். இதில் கொடுமை என்னவென்றால் இருவரும் ஒரே மாதிரி குறைவுடைய மாற்றுத்திறனாளிகள். இரு பெண்களுக்கும் கால் இல்லை, கைகளை ஊன்றி தவிழ்ந்தபடியே மேடறியே வந்துவிட்டனர். மக்களின் வாழ்த்துக்களை ஏற்று கையசித்தபடியே மேடைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். கூட்டம் முண்டியடித்து கொண்டு மேடறியே வர முயற்சித்தது. அந்த நெரிசலில் இரு பெண்களும் சிக்கி கொண்டனர். இதை எம்ஜிஆர் அவர்கள் கவனித்து விட்டார். உதவியாளரிடம் சொல்லி அவர்களை அழைத்து வர சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பெண்கள் இருவரும் எம்ஜிஆர் அவர்களிடம், ஐயா, உங்களிடம் உதவி கோர வந்திருக்கிறோம் என்றனர். உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பெண்கள், ஐயா, வறுமையால் கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் நாங்கள் தொழில் செஞ்சு பழச்சிக்குவோம், அதுக்கு உதவி பண்ணுங்க என்று கெஞ்சும் குரலில் கேட்டனர். உடனே இரண்டு தையல் மிஷின்களை எம்ஜிஆர் அவர்கள் வாங்கி வர சொன்னார். தன்னிடம் உதவி கேட்பவர்கள் தெளிவாக சொல்லாவிட்டாலும் அவர்களது தேவை என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு உதவி செய்வார் எம்ஜிஆர் அவர்கள். தையல் மிஷின்கள் வாங்கி வருமாறு சொன்ன மறு வினாடியே ஓடோடி சென்ற உதவியாளர்களை அழைத்த எம்ஜிஆர் அவர்கள் காலில் தைக்கும் மிஷின் இல்லை, கையில் தைக்கும் மிஷின் என்று தெளிவாக சொல்லி அனுப்பினார் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்த அரை மணி நேரத்தில் இரண்டு புதிய தையல் மிஷின்கள் காலில் வந்து இறங்கின. தன் கையாலேயே அந்த பெண்களுக்கு தையல் மிஷின்களை எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட சகோதரிகள் இருவரும் கண்ணீருடன், ஐயா, நீங்க தெய்வம் ஐயா என்றனர். அவர்களது கண்ணீரை துடைத்த எம்ஜிஆர் அவர்கள், நான் மனுஷன்தாமா, தெய்வம் இல்லை, இந்த நிலைமையிலும் உழைச்சி பிழைக்கும் நினைக்கிற நீங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு தலா ரூபாய் 2000 அன்பளிப்பாக கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள்.